பில்டு ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் மாப்பிள்ளையாவது அதுக்கு நீனும் எனக்கு உதவி செய்யணும் சரியா கவலைப்படாதீங்க முதலாளி ஆயிரம் பொய்ச்சொலியாவது கல்யாணம் நடக்கும் திருக்குறள்ல பாரதியார் சொல்லியிருக்கேன் ஏய் கூமுட்ட பையில அது பாரதியார் இல்லடா ஔவையார் ஓ காட் வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் நிக்காதீங்க வாங்க வாங்க உட்காருங்க வந்த காலில் இப்போ பொண்ணு பார்க்க வர மாப்பிள்ளட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்பேன் உதாரணத்துக்கு நீங்க என்ன படிச்சீங்கன்னு கேட்பேன் அவர் பிஏ படிச்சீங்கன்னு சொன்னாக்கி நம்ம பொண்ணு எம்மி படிச்சிக்கானி உயர்த்தி சொல்லணும் சரியா மாப்பிள்ளை கிட்ட பொண்ண உயர்த்தி சொல்லணும் அவ்வளவுதானே ஆமா அவ்வளவுதான் அசத்தியோ யாரோ வராங்க போய் பாரு வாங்க வாங்க நீ என்ன பண்ணடா அப்பா ஆமா சீ சீ இந்த வீட்டு வேலைக்காரன் வாங்க உள்ள வாங்க வாங்க அப்பா வாங்க வாங்க மாப்பிள்ள ஐயோ மாப்ள அவன் உளறியா டேய் சும்மா இல்ல இந்த மாப்ளைய எப்படி செட் பண்ணனும் செட் பண்ணனும் நீங்க பொண்ணுக்கு அப்பா தானே என்னது இல்ல பொண்ண தூக்கிட்டு வந்தறேன் சீ கூட்டிட்டு வந்தறேன் சரி 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 கூட்டு அப்பா யார் இந்த ஜெகன் கிட்ட அவனை விடுங்க நீங்க பொண்ண பாருங்க முதல்ல மாப்ள பொண்ண பாருங்க மாப்ள மனமகளே மருமகளே வா வா உன் வலது காலை தூக்கி வச்சு வாவா மாப்ளா இதான் பொண்ணு மாப்ளா பொண்ணு பிடிச்சிருக்கா பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கெட்டுனா ஐவாவும் கெட்டா அதுவும் இல்லாம பொண்ணு ரொம்ப சுத்தமா இருக்கா பின்ன டேய் இது ரெண்டு மைசூர் சாண்டல் சோப்பு கரையுதுல அது எப்படி அவனுக்கு நான் தானே டேனி டேனி போய் கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன் வாய மூடுடா சரிங்க மாரல் மாப்ள நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் பி படிச்சிருக்கேன் எங்க பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கு சொந்தமா வீடு இருக்கா எனக்கு சொந்தமா ரெண்டு மாடி வீடு இருக்கு எங்க பொண்ணுக்கு நாலு மாடியில ரெண்டு வீடு இருக்கு யோ எங்க பொண்ணு வந்துச்சிருக்க உன் கண்ணு முன்னாடி எதா நடக்குது நீ இல்லாத எதா நடக்குமோ எனக்கு பொண்ணே வேண்டாம் நான் போறேன் மாப்ள மாப்ள ஏ ஊடியா மாப்ள மாரலி கண்டிப்பா கட்டி வச்சிருக்கேன் மாப்பிள்ளை நல்ல அப்பா நல்ல புள்ள உள்ள வாங்க வாங்க
முதலாளி மாப்பிளோட அப்பா வந்திருக்காரு. வாங்க வாங்க சுகாமி. சுனந்தி சுனந்தி உனக்கு அடுத்த ஒரு மாப்பிள ரெடி. இதான் பொண்ணு, நல்லா பாத்துடுங்க. பொண்ணு சூப்பரா இருக்கு, என் பையனுக்கு ஏத்த ஜோடிதான். எங்க வீட்டுக்கு இவதான் வந்து விளக்கட்டும். விளக்கணுங்க விளக்கு, ஒரு தீ குச்சி கொடுத்து பாருங்க, உங்க வீட்டையே கொளுத்துவா. அதை விடுங்க, அவன் அப்படிதான். பையன் என்ன படிச்சிருக்கான்? என் பையன் டிப்ளமா படிச்சிருக்கான். எங்க பொண்ணு டபுள் டிப்ளமா படிச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணீங்க? இப்ப என்ன பண்ணீங்க? உங்க வீட்டுல கம்ப்யூட்டர் இருக்கா? ஆமா, எங்க வீட்டுல ரெண்டு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒண்ணு ஹால்ல இருக்கு, ஒண்ணு பெட்ரூம்ல. எங்க வீட்டுல ரெண்டு டபுள் கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு டபுள் கிச்சன்ல இருக்கு, இன்னொரு டபுள் பாத்ரூம்ல இருக்கு. அட நாசமா போற எடுபட்ட வேலையா? உங்க வீட்டுல கார் இருக்கா? ஆமா சார், ஆமா ரெண்டு கார் இருக்கு, ஒரு நாய் சொல்ற, ஒண்ணு என் பையன் இருக்கு. எங்க வீட்டுல நாலு கார் இருக்கு, ரெண்டு கார்ல எங்க ஐயா போவாரு, ரெண்டு கார்ல நானும் எங்க அம்மாவும் போவோம். இல்லது இல்ல, சாமிக்கு கடைக்கு அப்பப்போ கூட்டிட்டு போயிட்டு வருவேனே, அதான் சொன்னேன். நம்ம இவ்வளவு தூரம் நெருங்கிட்டோம், நான் அதனால ஓப்பனா வந்து உங்கள்ட்ட சொல்லிடுறேன். என் பையனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணோட லவ் ஆகி பிரேக் அப் ஆயிருக்கு. எங்க போன நாலு பேரும் லவ் பண்ணிருக்கு. இப்ப என்ன செய்வீங்க? இப்ப என்ன செய்வீங்க? இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? சரி, ஐயா பெரிய விஷயம் இல்ல, சின்ன வீடுலாம் வச்சிருக்கு. போய் போய் மனசு கேட்டுவான். மக்களே, இவன வேலைக்கு வச்சிருந்தா இந்த சிரமத்தோட கல்யாணம் நடக்காது. லே, நீ என் பொண்ணு வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கா, நீ முதல்ல வெளியே போற. தம்பி போங்க, தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற.